வணக்கம். தினம் தினம் சூப்பர் வீடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தினம் தினம் சூப்பர் வீடு நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் கர்நாடக இசைத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை அறிமுகப்படுத்தி அதில் சிறந்து விளங்கும் திருமதி அருணா சாய்ராம் அவர்கள். வணக்கம் மேடம். எத்தனை வயசுல இருந்து நீங்க பாடுறீங்க? கேட்க ஆரம்பிச்சது ரொம்ப சின்ன வயசுல எங்க அம்மா பாடுவாங்க. ஓ, அதனால நினைவு தெரிஞ்சதுல இருந்து பாட்டு கேட்டு. அப்ப அம்மா வயித்துக்குள்ள இருக்கும் போதே நீங்க பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க? அப்படியே இருக்கலாம். ஏன்னா அவங்க நல்லா பாடுவாங்க. அவங்க ரொம்ப பெரிய வித்வான்கள்ட்ட எல்லாம் சிக்ஷை எடுத்துட்டாங்க. ஒரு 10 வயசு வரையில் அவங்க கிட்ட பேசிக்கா நிறைய வர்ணங்கள் கீர்த்தனங்கள் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் கத்துட்டு 10வது வயசுல எங்க குரு கிட்ட சிக்ஷை கிடைச்சது எனக்கு. அதுலேருந்து பல வருஷங்கள் அவாள்கிட்ட கத்துட்டேன். உங்க குரு கிட்ட? உங்க குரு யார்? எங்க குரு வந்து சங்கீத கலாநிதி பத்மஸ்ரீ ஸ்ரீமதி டி பிருந்தா. டி பிருந்தா, அவங்கள பத்தி சொல்லுங்களா? பிருந்தாம்மா அப்படின்னு நான் அவங்கள கூப்பிடுவேன். அவங்க வந்து எப்படின்னாக்க ரொம்பவே சங்கீதக்காரங்களே அவங்களை கண்டா ஒரு மாதிரி மரியாதையோட எழுந்து நிற்பாங்க. ரொம்பவே சங்கீதம் தெரிஞ்சவங்க தான் அவங்க கச்சேரிய கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு அதுக்கே ஒரு ஆற்றல் வேணும். பேர்பட்ட ஒரு திறமைசாலி ரொம்ப, அதாவது மியூசிஷியன்ஸுக்கு அவங்க ஒரு மியூசிஷியன் வழிகாட்டி அந்த மாதிரி ஒரு பெரிய வித்வாம்சினி அவங்க. எங்க எனக்கு என்ன கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு நீங்க சொல்ல போனீங்கன்னா, நான் வந்து பூர்வீகம் எங்களுக்கு திருவாரூர், நான் வளர்ந்ததெல்லாம் பம்பாய். பம்பாயில எங்க வீட்டுக்கு பிருந்தாமா வந்தாங்க. வந்து வருஷத்துல 3-4 மாசம் இருப்பாங்க எங்க வீட்டுல. இருந்து வந்தது எதுக்காகனா, எங்க அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய சங்கீதத்துல ரொம்ப மரியாதை பிரேமை உண்டு. இருந்தாலும் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப சீனியர் சிங்கர்ஸ்க்கெல்லாம் பம்பாயில சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தாங்க. இடையில நான் வந்து பை சான்ஸ் என்னுடைய ஒரு டேலண்ட்ல அவங்களுக்கு ஒரு அவங்களுக்காக ஒரு நம்பிக்கை வந்ததுனால அவங்க எனக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சாங்க. சங்கீதத்தை தவிர்த்து ஒரு விஷயம் அவங்கள பத்தி நான் என்ன சொல்லணும்னா, வீட்லயே இருந்ததுனால பல விஷயங்கள் அவங்களோட எங்களுக்கு எனக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு சின்ன குழந்தைக்கு அது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா சங்கீதத்திலேயே ஒரு இமயமலை அவங்க இருக்காங்க. நான் ஸ்கூல்ல இருந்து வந்தா எனக்கு தலைவாரி விடுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க, என்ன நீ தலையெல்லாம் சரியா வச்சுக்கணும், எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஒரு அம்மா எப்படி தன் குழந்தைக்கு விஷயங்கள் சொல்லி தருவாங்களோ அந்த மாதிரி அவங்க சொல்லி தருவாங்க. சோ மொத்தத்துல எனக்கு வந்து குருகுல வாசம் அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல நடந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில. அண்ட் அம்மா எனக்கு ஒரு டீச்சரா இருந்தாங்க, என் டீச்சர் ஒரு அம்மாவாக இருந்தாங்க. ரெண்டுமே எனக்கு நடந்தது. அந்த ஒரு அரிய நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில நடந்தது வந்து நான் நினைக்கிறேன் ரொம்பவே பாக்கியசாலி, ரொம்ப பாக்கியசாலி. அத பத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நான் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுக்கு இது நடந்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு வந்து வாழ்க்கையில கிடைச்சிடாது. ஆமா. உங்களுடைய சொந்த ஊர் பிறந்து வளர்ந்ததெல்லாம்? அதான் பூர்வீகம், அப்பா வழியில வந்து திருவாரூர். சங்கீதத்திற்கே பேர் போன ஒரு ஊர் அது திருவாரூர். சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த ஊர் அது. அந்த மண் வாசனை, மண் வாசனைன்னு சொல்லணும். அம்மாவினுடைய பூர்வீகமான ஊர் வந்து திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி. ஸோ அந்த ரெண்டு ஊர்களுக்குமே நாங்க அடிக்கடி ஹாலிடேஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கத்துல இருந்துட்டு இருந்தோமே தவிர வளர்ந்தது எல்லாம் பாம்பே தான். ஓஹோ. ஸோ உங்களுடைய பள்ளி பருவம், கல்லூரி நாட்கள்லாம் வந்து எல்லாமே பாம்பே தான். பாம்பேல தான். ஆமா. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இசைத்துறையில வந்து உங்களுடைய கல்லூரி படிப்புகளை முடிச்ச உடனே ப்ரொஃபஷனலா ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா. அதாவது சைட் ரெண்டுமே சேர்ந்து நடந்தது. சின்ன வயசுல இருந்து பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சதுனால அது பாட்டுக்கு அது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தது. நிறைய பாடுவேன், காம்படிஷன்ஸ்ல கோல்டு மெடல்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி பிருந்தம்மா கிட்ட சிக்ஷை எடுத்துக்கிறது, பல விஷயங்கள் அப்படி நடந்துட்டு இருந்தாலும் ஸ்கூல்ல அதுல வந்து நம்ம படிக்கணும், நல்லா மார்க்ஸ் வாங்கணும், அந்த எஃபர்ட்ஸும் போயிட்டு இருந்தது சேர்ந்தாப்புல. ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப நாள் கழிச்சுதான், இல்ல நம்ம வந்து சங்கீதம் தான் முக்கியமா செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் நம்மளுக்கு அப்புறம்தான் வந்தது. உங்க ஊரோட மண் வாசனையே மேபி உங்க ஊர் வந்து ஒரு கிஃப்டட் ஊர்னு சொல்லலாம். அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து சங்கீத துறையில
நாட்டிய துறையில எல்லாம் பிரபலமா இருக்கிறாங்க ரொம்ப. அந்த ஒரு மண்ணினுடைய மகிமைன்னு கூட சொல்லலாம். அவசியம், நிச்சயமா. உங்களுக்கு வந்து இந்த கர்நாடக இசையில வந்து புது விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு? புது விஷயம்னு நம்ம நீங்க சொன்னா கூட எனக்கு என்ன தோன்றதுன்னு நான் செய்யறது எதுவுமே பெரியவங்க வழிகாட்டின விஷயங்கள் தான். பழமைய புதுமையாக உயிர் நாடியா வச்சுக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் தோன்றத நம்ம செய்யணும்னு முற்படுறதுக்கு நான் என்ன காரணம்னு நினைக்கிறேன்னா, எல்லாருமே இப்ப எந்த ஒரு குருவுமே தன்னுடைய சிஷ்யன் கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, என்னுடைய வார்ப்பாவே நீ இருக்கக்கூடாது, நீ வந்து என்னுடைய ஒரு சாயையில நீ வளர்ந்தா கூட உன்னுடைய அறிவு உன்னுடைய ஆற்றல் தனித்தன்மை அதை நீ அடையணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு உண்மையான குருவினுடைய ஒரு குணம். அந்த வழியில நான் நினைக்கிறேன் குரு எனக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா அந்த இப்போ பல விஷயங்கள் எடுத்து பாடணும்னு தோணித்து, முக்கியமா இப்போ நீங்க பாத்துட்டீங்க தமிழ்ல வந்து நிறைய நான் வந்து கிருத்திகள் பாட ஆரம்பிச்சேன் கச்சேரிகள்ல. மும்மூர்த்திகளினுடைய கிருத்திகள் பாடுறது வழக்கம் உண்டு, இருந்தாலும் ஃப்ரண்ட் ஹாஃப்னு சொல்றோம் இல்லையா. இப்ப கச்சேரின்னு சொல்லும் போது பல இடங்கள் அதுல உண்டு. முதல்ல எடுத்த உடனே ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டர்னு சொல்றது, அப்புறம் வந்து மிடில் போர்ஷன் வந்து ஒரு நாங்க எலாபரேட்டா ரொம்ப விரிவா ஒரு ராகத்தை எடுத்து அதை ஆலாபனை பண்ணி அதுல ராகம் தானம் பல்லவி அந்த மாதிரி பாடுறது உண்டு. பிறகு பின் செக்ஷன்ல வந்து நம்ம திருப்புகள் தேவாரங்கள் அந்த மாதிரி பாடுறது உண்டு. நான் வந்து ஆனா அந்த ஃப்ரண்ட் செக்ஷன்லயே வந்து ஒரு தீக்ஷிதர் ஒரு தியாகராஜர் அப்படி பாடும்போது நடுவுல ஒரு பாபநாசம் சிவன் ஒரு கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒரு அருணாச்சல கவிராயர் அப்படின்னு அவங்களுடைய பாட்டுக்களை நான் எடுத்து பாடும்போது நான் என்ன கவனிச்சேன்னா, ரசிகர்கள் வந்து ஒரு மூணாவது நாலாவது பாட்டு வந்து எந்நேரமும் சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா அப்படின்னு நம்ம பாடும்போது அவங்க அப்படி ஒரு ஏழு உட்கார்ந்துட்டா அப்படியே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடுறது. அந்த ஈர்ப்பு வந்த உடனே அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரங்கப்புர விஹாரா அப்படின்னு ஒரு திருப்பி தீட்சத்தர் கீர்த்திக்கு நம்ம போனா உடனே அதுலயும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இந்த மாதிரி அதை செய்யணும்னு நான் முற்பட்ட அது ஒரு மாதிரி அது ரசிகர்களுக்கு ரொம்ப ஆமோதிச்சாங்க. அதை அந்த மாதிரி பல விஷயங்கள் பிரபலமாகறதுக்கும் இந்த உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதற்கும் முக்கிய காரணமா இருந்தது வந்து தமிழ்ல பாடல்களை எடுத்து கர்நாடக இசையில நீங்க பாடலாம். அது ஒரு முக்கியமான காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப தந்தை தாய் இருந்தால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அது வந்து நிந்தா ஸ்துதின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவனையே இவர் வந்து அப்பா அம்மா இருந்திருந்தா உனக்கு இப்படி எல்லாம் ஆயிருக்குமா, கல்லால் ஒருவன் அடிக்க வில்லால் ஒருவன் அடிக்க அப்படின்னு அவரையே வந்து இவர் நிந்தனை பண்ற மாதிரி ஒரு பாட்டு. அதே சமயத்துல அது ஒரு வாத்சல்ய பாவமும் இருக்கும் அதுல. இந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து நான் முத முதல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த தந்தை தாய் இருந்தால் அப்படிங்கிற கீர்த்தனையை நான் வந்து பாடம் பண்ணி முத முதல்ல கச்சேரி பாடின போது அந்த ரசிகர்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு அவங்களுக்கு அந்த பாட்டை கேட்ட உடனே. இது பெரியவங்க பாடின பாட்டு தான், நடு இடையில வந்து கொஞ்சம் அத கச்சேரிகள்ல ஜாஸ்தி பாடியிருக்கல அப்படின்னு நினைக்கிறேன்னா, அது பாடும்போது நல்ல ஒரு ரசிப்பு கிடைக்கிறது. அதுல தமிழ் பாட்டுகள் நான் பாடினதுக்கு ஒரு காரணம் உண்டு, நல்ல ரீச் கிடைச்சிருக்கும், நல்ல ரீச். அது மாதிரி ஊத்துக்காடு வெங்கட சுப்பையரனுடைய பல சாகித்யங்கள் வந்து எனக்கு கிடைக்க பெற்றது. அது அதை சொல்ல போனேன்னா அது இன்னொரு கதைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்க நான் சொன்னேன் இல்லையா, மின் சொன்ன மாதிரி எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே சங்கீதத்துல ரொம்ப ஈர்ப்பு இருந்ததுனால எந்த மகான்கள் பம்பாய்க்கு வந்தாலும் அவங்க நேர எங்க வீடு தேடி வரும்படியாக ஒரு ஓப்பன் ஹவுஸா வச்சிருந்தாங்க வீட்டை. அப்போ இந்த ஊத்துக்காடு வெங்கட சுப்பையரனுடைய வழியில வந்தவர் நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர்னு அவர் நம்ம வீட்டுல வந்து ஸ்டே பண்ணி 10 நாள் 15 நாள் அவருடைய சங்கீத உபன்யாசம் நடக்கும். நடந்தா இந்த காளிங்க நர்தன தில்லானா அப்படின்னு ஒண்ணு பாடுவர் அவர். அது வந்து 10 நிமிஷம் பாடினா 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷம் தில்லானாவை அவர் 3 மணி நேரம் விநியாசம் பண்ணுவார் அந்த மேடையில ஏறி உட்காந்துட்டு. அந்த அதை பண்ணும்போது அதனுடைய பாதிப்பு என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு. எனக்கு மொத்தமா ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ளதானே இதெல்லாம் கேட்கும் போது, அப்போ அதை கேட்கும் போது ஆஹா இந்த பாட்டை நம்ம ஒரு நாளைக்கு மேடையில பாடுவோமா, நம்மளுக்கு அந்த சக்தி வருமா,
அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு வரும்போது அதை எங்க அம்மா அவங்க கிட்டேந்து கத்துக்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பின்னாடிதான் அந்த பாட்டை நான் பாடம் பண்ணி ரொம்பவே தயங்கித்தான் அதை வந்து மேடையில ஏற்றினேன். மேடை ஏன்னா அது ஒரு வித்தியாசமான பாட்டு. பாட்டு அதுல பாதி டியூனோட வரும், மெலடி வரும், திடீர்னு மெலடி எல்லாம் விட்டுட்டு ஒரு சொற்கட்டு வரும். நீங்க ஒரு நாட்டியத்துல சொற்கட்டு வரும், வரா மாதிரி சொற்கட்டு வரும், சுதி எல்லாமே நின்று போயிடும். அந்த சொற்கட்டு முடிஞ்சு அதாவது அந்த கண்ணன் வந்து அந்த காளிங்க நர்த்தனம் மேல எப்படி நாட்டியம் ஆடிப்பான் அப்படிங்கறத அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. அது முடிஞ்சிட்டு திருப்பி பிளாக் டு மெலடி வரும். அதெல்லாம் வரும்போது ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்கும். ஆனா இவ்வளவு போல்டா ஒரு ரொம்ப மாடர்ன் பீஸ் மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி 16வது 17வது நூற்றாண்டு தானே அவர் பண்ணினது. சோ அதை பாடும்போது த்ரில்லிங்கா இருந்தது. சோ இதெல்லாம் ஒரு தைரியமா ரிஸ்க் எடுத்து நம்ம செய்யற விஷயம்தான். இது இப்படி வந்தாலும் வரும், இப்படி வந்தாலும் வரும். அது ஒரேடியா நிராகரிச்சா நிராகரிச்சிருவாங்க ஆடியன்ஸ். ஆனா அவங்க பிடிக்கலன்னா ஆனா அது அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. அதுவே வந்து நம்மளுடைய ஒரு அனதர் ஒரு ஸ்டாம்ப் மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில பண்ணினவர் மகான் ஊத்துக்காடு வெங்கடகவி, அவர் தான் அதை ஏற்றி இருக்கிறாரு. பட் நம்ம பாடினதுனால நம்மளுக்கு அது ஒரு கிரெடிட். இதை எடுத்து இவங்க பாடினாங்க, புது ஐட்டமா இருக்கு, இது சம்திங் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியா. மேடம், இந்த புதுமையான முறைய எங்க நேயர்களுக்காக பாடிக்காம தில்லானாவை சொல்றீங்க? தில்லானா தாம் தீம் தரணதாம் தினதகின தாம் தீம் தரணதாம் தாமிததஜம் தகதஜம் தகதி கதஜம் தாம் நீல மனோகர ஜால விபூஷண நிரத ஜலந்தர புஜங்க நர்தன நீரஜ தடாக அதிக மிருதுளபத நிகட்ட தரங்கோ துங்க தாடங்க நிர்த்தக நிர்த்தக தாம் தகதை தகததிமிதிய தகதாகிட்ட தக ஜகது குர்ஜகநந்தம் தக ஜகதக ஜகது குர்ஜகநந்தம் யமுனா தடாக துங்க தரங்கம் இமகரஸ்மினி தரமித சுபாங்கம் இதஸ்ததஸ்தர கருணா பாங்கம் யதிவர ஹிருதய சரோருக பிருங்கம் தினததில்லான 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 திருக்கதகிட்டதில்லான அலக சிந்தூர அலக சுங்கார வதன கம்பீர உரகபண சஞ்சார நந்த சுகுமார நவநீத ததிச்சோர சந்தமணிகார ஜலபவதினு ததீர நந்த சுகுமார நவநீத ததிச்சோர சொந்தமணிகார ஜலபவதினு ததீர ஜெய விஜயி பவநந்த குமார ரஜன பரமானந்த கிஷோ ர காளிய நட்டனானந்த கம்பீர கருணாரசயுத பாவசரி ரமத மதுகர மதுபதரள சமநயன கமலதள ஜலன முனி ஹிருதயம பிச்சோ ரச கர தய கர முரரி ஸ்ரீகர மத மதுகர மதுபதரள சமநயன கமலதள ஜலன முனி ஹிருதயம பிச்சோ ரச கர தய கர முரரி ஸ்ரீகர. ரொம்ப அற்புதமா இருந்தது, குளிர்ச்சி போயிருச்சு. இப்பவே இது பாடி பாட்டுல ஒரு செக்ஷன் தான் நான் பாடி இருக்கிறேன், இன்னும் ஃபுல் கேட்டீங்கன்னா அப்படியே நீங்களே ஏந்து ஆடிடுவீங்க. அப்படி போட்டிருக்காரு அவர், அத கண்ணால பாத்துருக்கணும் அவர். இது யாரும் பண்ணாத புதுமையான விஷயமா இருக்கு. ஆமா, இது வரைக்கும் வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் கேட்டிருக்கோம், பட் இந்த மாதிரி ஒரு புதுமுறையை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து உங்களுடைய பாணிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம் மேடம். இந்த இவரோட கீர்த்தனைகள்லயே வேற ஒரு கீர்த்தனை ரொம்ப பிரபலமா நீங்க பாடுவீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நானு, அதை பாடி காமிங்க எங்களுக்காக. அதாவது எனக்கு இவர்கிட்ட என்ன ஒரு அருமையான விஷயம்னா கன்செப்டே வேற வேற மாதிரி கொண்டு வராரு. இப்ப இந்த கன்செப்ட் நீங்க இதுவே புது கன்செப்ட், ஒரு சொல்கட்டு ஒரு பாட்டு மாத்தி மாத்தி பாட்டு இடையில சொற்கட்டு அவர் வந்து வரதே ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து 63 நாயன்மார்களையும் லிஸ்ட் போடுற மாதிரி போட்டு ஒரு பாட்டுல போட்டிருக்காரு. அது ரொம்ப அழகா இருக்கு. கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகளுக்கு முன்ன இருந்திருக்கும், இருந்திருக்கணும். 16-17 நூற்றாண்டுல வாழ்ந்த கவி அவர். ஆமா. ஆளாவதன் நாளோ சிவமே, ஆளாவதன் நாளோ உன்னடியார்க்கு அடியார்க்கு அடியனாய் மீளாத ஆளாவதன் நாளோ
சீர்காழி மணம் சிவபாத மகன் திருநாவரசன் மணிவாஜக சுந்தரரெனும் இன்னவரில் ஒருவரை போலே. இப்ப திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர், சுந்தரர், எல்லாருமே நாலு பேர் வந்தாச்சு. அடுத்த வரி கவனிங்க. சிறு தொண்ட திருநீல கண்ட வீரன் மிண்ட நமி நந்தி தண்டி அடிகளெனும் இன்னவரில் ஒருவரை போலே. திருநீலகண்ட நந்தி தண்டி அடிகள், இப்படி 63 பேரும் கரெக்டா பிழை இல்லாம பொருத்தி பொருத்தி அவர் அப்படியே நகாசு வேலை பண்ணி ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அற்புதமான, அது கேட்டு கேட்கும் போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப கேட்கும் போதே நம்மளை வந்து அந்த 63 நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்துக்கு நம்மள வந்து அந்த இசை இழுத்துட்டு போயிருது. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் மனசுக்குள்ள. அதுல அடியாருக்கு அடியாருக்கு அடியனாய் மீளாத ஆளாவதென்னாளோ அப்படின்னு நான் எப்படி அந்த மாதிரி ஆக போறேன். அவங்க எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க, 63 பேரும் அப்படி உன்ன பாடிட்டு போயிட்டாங்க, எனக்கு வந்து அந்த ஒரு வாசனை வராதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட சிலர் கம்போஸ் பண்ண கர்நாடக இசை தான் வந்து அதிகமா பிரபலம் அடைஞ்சிருக்கு. முத்துசாமி தீட்சிதர் அவருடைய பாடல்கள் வந்து நீங்க நிறைய பாடுவீங்க, நாங்க கேள்விப்பட்டோம், அதை பத்தி சொல்லுங்க மேடம். அதாவது தீட்சிதர் எப்படின்னாக்கா பல பல ஊர்களுக்கு அவர் போயிருக்காரு. இங்கேருந்து கிளம்பி திருவாரூர்ல இருந்து கிளம்பி காசி வரைக்கும் நடந்து போய் அங்க அது வரைக்கும் உள்ள சங்கீத வார்ப்புகள் எல்லாம் தெரிஞ்சுண்டு வந்து திருப்பி தென்னாட்டுக்கு வந்து அந்த வார்ப்புகளினுடைய பாதிப்பை இங்க வெளிப்படுத்தியிருக்கார். அது ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் அது. இப்போ நீங்க அவரோட எடுத்துட்டீங்கன்னா ரங்கபுர விகாரா அப்படின்னு ஒரு கீர்த்தனை ரொம்ப ஃபேமஸ். எம்எஸ் அம்மா ரொம்ப அழகாத பாடியிருக்காங்க. ரங்கபுர விகாரா கோதண்டராமாவதார ரகுவீர ஸ்ரீ ரங்கபுர விகாரா பிருந்தா சாரங்கேந்திர வரதரமாந்த அப்படி ரங்கபுர விகாரா ஸ்ரீரங்கநாதர பாடி பிருந்தாவன சாரங்க அப்படிங்கிற ராகத்தினுடைய பெயரையும் அவரே அதுல அப்படியே இன்க்ளூட் பண்ணிருக்காரு. அதே கம்போசர் தீட்சிதர் இன்னொரு இதே ராகத்துல பாடியிருக்காரு, நாகப்பட்டினத்துல சௌந்தர ராஜசுவாமி மேல. அது பாருங்க, இது மேல இருக்குதா கீழ சௌந்தர ராஜம் ஆஶ்ரயே கஜ பிருந்தாவன சௌந்தர ராஜம் ஆஸ்ரயே. ஒரு ராகத்துல இவ்வளவு அழகு இருக்கா, இவ்வளவு வித்தியாசமான அழகுகள் இருக்கா அப்படின்னா இவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். அந்த சாரங்க பிருந்தாவன தெரியும் வந்து அந்த ராகத்தினுடைய வேற ஒரு முகம், இதுல ஒரு வேற ஒரு முகம், அதுல ஒரு முகம், அப்படி ஒரு ராகத்துல சொல்லுவாங்க. ஒரு அழகு தேவதை போல அவளுக்கு பற்பல முகங்கள் உண்டு, பற்பல வர்ணங்கள் உண்டு அப்படிங்கறது கரெக்டா தத்ரூபமா செஞ்சு காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு இசைய தவிர வேற என்னெல்லாம் பிடிக்கும்? படிக்க ரொம்ப பிடிக்கும். படிக்க பிடிக்கும், புஸ்தகங்கள் படிப்பது ரொம்ப ரொம்ப எனக்கு இஷ்டமான ஒரு விஷயம்.
அதனாலதான் இந்த பழைய பாட்டுகள் 3 நூற்றாண்டுக்கு முன்னாடி கம்போஸ் பண்ணதெல்லாம் இப்ப எழுதிட்டு வந்து மக்கள் மத்தியில பிரபலப்படுத்திருக்கீங்க நீங்க. எனக்கு அது ஒரு பகவத்தினுடைய ஒரு ஆசீர்வாதம் சொல்லணும். ஆல்சோ வந்து நல்ல சகிருதயமான நண்பர்களோட நேரம் செலவழிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுலயும் நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அதாவது இல்ல ஜாஸ்தின்னு சொல்ல மாட்டேன், அப்படி பாக்க போனா கொஞ்சம் நான் வந்து அவ்வளவு ஜாஸ்தி எனக்கு இல்ல. ரொம்ப சோசியலா அப்படிலாம் எனக்கு ரொம்ப இது வெளியில போய் பழக்கம் கிடையாது. பட் இருக்கிற ஒரு எண்ணி சில நண்பர்கள் இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு தெரியாத விஷயங்களை நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது சொல்லி கொடுக்குற மாதிரி இல்லை, அவங்க இருக்கிறபடி அவங்க இருக்கும்போது நம்ம அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் எனக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்களால தான் பல விஷயங்கள் நான் வந்து உலகத்துல தெரிஞ்சுட்டு அப்புறம் புதுமையா செய்யறதுக்கும் அவங்க ஒரு தூண்டுகோலாக இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலனாலும் அவங்கள நம்ம என்ன வேணா கேட்கலாம், அதுக்கு ஒரு பதில் நிச்சயமா வரும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப என்னுடைய பாக்கியமா நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன் இதை எடுத்து நீங்க பாடக்கூடாது, இந்த மாதிரி வெங்கடகவி அவரோட பாட்டு எடுத்து பாடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பழமையான விஷயங்களை வந்து நீங்க பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு மெயின் இன்ஸ்பிரேஷன் தூண்டுகோலா இருக்கு. இது வந்து கடவுளோட ஆசீர்வாதம் தான் கண்டிப்பா. வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இதை சொல்லுவாங்கன்றது வந்து சொல்ல முடியாது. ஆமா, அதுக்குன்னு ஒரு தனி கொடுப்பினை வேணும் நிச்சயமா. வீட்லயே சாய்ராம் வந்து அவர் நல்ல பாட்டு கேட்பாரு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அவருக்கு ரொம்ப சங்கீதம் பிடிக்கும், கேட்பாரு, அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. வீட்லயும் அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் இருக்கும். பிளஸ் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பீப்புளை நம்ம பார்க்கும்போது இதுக்கு மேல நம்ம ஏதாவது செய்யணும், இதுக்கு மேல நம்ம ஏதாவது செய்யணுங்கிற ஒரு தூண்டுகோல் இருந்துட்டே இருக்கும். நீங்க அவருக்காக தனிப்பட்ட முறையில கச்சேரி பண்ணிருக்கீங்க, அவருக்கு மட்டுமே பாடுவேன் நான் வீட்டுல அப்படின்னு பாடிருக்கீங்களா? நிறைய பாடிருக்கேன். வீட்டுல விளக்கு ஏத்திட்டு சாயந்தரம் இருக்கும் போது பாடுறது வழக்கம் உண்டு. அதுவும் குழந்தைங்க சின்னவங்களா இருக்கும் போது டெய்லி ஏதாவது பாட்டு பாடி ஒரு ஸ்தோத்திரங்கள் சொல்லி பாடி அதெல்லாம் பண்றது வழக்கம் தானே. வழக்கம். உங்களுடைய சில்ட்ரன்ஸ் எல்லாம் அவங்க இசைத்துறையில எந்த அளவுக்கு ஈடுபாடா இருக்காங்க? ரொம்ப கேட்க பிடிக்கும் அவங்களுக்கு. இத ப்ரொஃபஷனல் எடுத்துக்கல, அவங்க வேற லைன்ல. ஆமா, இப்போ வந்து நம்ம 3 நூற்றாண்டுகளுக்கு முன்ன பாடின எழுதின பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணதெல்லாம் நீங்க வித்தியாசமா பண்ணிருக்கீங்க. இந்த கர்நாடக இசையிலேயே வந்து அபங் அப்படிங்கறத வந்து நீங்க புதுமையா பண்ணி பிரபலமாயிருக்கீங்க மக்கள் மத்தியில. அதை கேட்கறதுக்கு வந்து மக்கள் கூட்டம் அலமோதுதுன்னு சொல்லி நாங்களாம் படிச்சோம். அது எப்படி பண்ணீங்க நீங்க? அதுதான் அது என்னுடைய வாழ்க்கையில பல சுவையான சம்பவங்கள் நடந்திருக்கு. எல்லாருக்கும் உள்ளதுதான், எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்கு. அதாவது திருவாரூர் மண் வாசனைன்னு சொன்னேன், ஆனா வளர்ந்தது முழுக்க பாம்பேன்னு சொன்னேன் இல்லையா. அப்ப இந்த பம்பாயில வந்து மராட்டிய மொழியில வந்து இந்த அபங்கம் அப்படிங்கறது வந்து ஒரு ரொம்ப பரவசப்பட்டு பாடக்கூடிய ஒரு வார்ப்பது. அதாவது அபங்கம், அபங்கம்னா அவங்க சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாடுல அபங்கம்னு சொல்லலாம். அபங்க எப்படின்னா, இப்ப இந்த முன்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் பல 1500 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு பரவசத்தோட பாட்டல் பாடியிருக்காங்களோ, அதாவது கண்ணனை வந்து தாயாரா பாவிச்சு, குழந்தையா பாவிச்சு, தோழனா பாவிச்சு, அப்படி எல்லா விதத்திலையும் தன்னை அர்ப்பணிச்சு ஒரு அவன் மேல ஒரு அன்பு சகலமாவும் நினைச்சு, அந்த மாதிரி வந்து இப்ப இந்த மகாராஷ்டிர பிரதேசத்துல இதே இந்த 15-16வது நூற்றாண்டு அந்த நேரத்துல வந்து பல பல மகான்கள் தோன்றினார்கள். சந்த் ஞானதேவ், சந்த் துக்காராம், சந்த் நாமதேவ்னு அவருடைய இன்ஸ்பிரேஷன்ல நிறைய பேர் வந்தாங்க. அவங்க எல்லாமே எளிய மொழி, மராட்டிய எளிய மொழியில இந்த பக்தி பரவசத்தை ஜனங்களுக்கு தெரியப்படுத்த அந்த பாடல்கள் மூலமா. அதேதான், இட் இஸ் எ சாங் ஆஃப் எக்ஸ்டசின்னு சொல்லணும். அது இன்னமும் அவங்க அவங்க ஊர்ல இருந்து நாட்டியம் ஆடிட்டு சிப்பலாக்கட்டையை தூக்கிட்டு ஜால்ராவை போட்டுண்டு அவங்க ஆடிண்டே பாடிண்டே அந்த ஆளந்திங்கிற ஊருக்கு ஒரு வருஷமும் ஏகாதசி அன்னைக்கு, ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு அவங்க போறது வழக்கம் உண்டு. லட்சமா ஜனங்கள் அங்க வந்து இந்த பாடல்களை அவங்க பாடுறாங்க. இத திருப்பி வழக்கம் போல தயங்கிட்டே தான் நான் வந்து கர்நாடக இசை மேடையில அதை அரங்கேற்றினேன். ஏன்னா ஒரு பக்கம் பிருந்தாமாவனுடைய எனக்கு கிடைச்ச ரொம்ப
கிளாசிக்கல் மியூசிக்கை நான் முதல் கட்டத்தில் பாடிடுவேன். தனியாக ஒருத்தனத்துக்கு பிறகு அந்த துக்கடா அப்படின்னு ஒரு செக்ஷன் வரும்போது அதில் இதை பாடலாமே அப்படின்னு ரொம்ப தயங்கி தான் பாடினேன். ஆனால் முதல் கச்சேரியிலேயே அதை பாடின உடனேயே ஜனங்களுடைய ஒரு ஆமோதனம் கிடைச்ச உடனே கொஞ்சம் இதுக்கு முள்ள முள்ள தைரியம் ஜாஸ்தி ஆகி அதை வந்து நான் இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஜனங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்படி அது கர்நாடக இசை தனி அபங்கம் தனி அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒண்ணு ஒரு சாம்பிள் படிக்காமீங்க. அதாவது இதுக்கும் அதுக்கும் ஒப்பிட்டு பார்க்க சொல்றீங்களா அல்லது வந்து அவர் அபங்கமே நாம் வந்து பாடிக்காம கேட்டோம். அபங்கம் தனியா பாடிக்காமீங்க. அது அது ஏன்னா உங்களுக்கு நான் பாடினாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் எங்க இருக்குங்கிறத உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஆனா ஒரு விஷயம் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சௌரியம் இல்லை என்னன்னா அந்த அபங்கத்துல லயம் அப்படி அலமோதரா மாதிரி ஒரு லயவாத்தியம் வரும். அந்த அந்த லயத்துல வந்து அதனுடைய அதனுடைய மீட்டர் வந்து ரொம்ப நல்லா வெளிப்படும். இப்ப அந்த லய மிருதங்கம் இல்லாம தான் நான் உங்களுக்கு பாடி காமிக்க போறேன். அதை நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். விட்டலா விட்டலா விட்டல கீதி காவா விட்டல சித்தி காவா விட்டல கீதி காவா விட்டல சித்தி காவா விட்டல ஓபா பஹாவா விட்டேவரி விட்டல ஓபா பஹாவா விட்டேவரி விட்டல கீதி காவா விட்டல சித்தி காவா விட்டல சித்தி விட்டல குணநிதி விட்டலா சர்வசிதி விட்டல குணநிதி விட்டல சர்வசிதி விட்டலா கேசவா பாண்டுரங்கான்னு கண்ணனை வந்து நேர்ல அப்படி வரவழைச்சிட்டீங்க. நீங்க நம்ம முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த அளவுக்கு இந்த ராகத்துக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கேன். பேரை சொல்லி கூப்பிடுறது நம்ம வீட்டுல நம்ம குழந்தைய கூப்பிடுறோம்ல கண்டிப்பா ஆசையா அது கூப்பிடும் போது அதுக்கே ஆசை பொங்கிண்டு வருது இல்லையா. அந்த மாதிரி தானே அவனும் அதே தானே. நீங்க வந்து இப்போ கண்ணனை வந்து தோழனா தோழியா தெய்வமா தாயா சகோதரனா சகோதரியா எல்லாமா பாவிச்சு வந்து பாடி காமிச்சிங்க. அதுல ஒரு சில துளிகள் வந்து கண்ணனையே நேர்ல கூட்டிட்டு வர்ற மாதிரி நீங்க பாடி காமிச்சிங்க. பாரிஸ்ல வந்து நீங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மற்ற சிங்கர்ஸை விட நீங்க ரொம்ப பிரபலமான உங்களுடைய கச்சேரி அப்படின்னா கூட்டம் அலமுதும். அங்க இருக்கிற மக்கள் இந்திய மக்கள் மட்டுமல்ல பிரெஞ்சு பீப்புள்ஸும் கூட ரொம்ப அலமுதுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதற்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் எனக்கு சொல்ல தெரியல. பட் ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுட்டேன். எப்படின்னாக்க முத முதல்ல அங்கெல்லாம் போகும்போது மனசுல வழக்கம் போல ஒரு கேள்விக்குறி இருக்கும். நம்ம அவங்களுக்கு நம்ம பாஷை தெரியாது, நம்ம பண்பாடு தெரியாது, நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இந்த சங்கீதத்துல அவங்க எதை ரசிப்பாங்க, எதை எடுத்து அவங்களுக்கு பகிர்ந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எனக்கு நிறைய இருந்தது. அதுல ஒரு ரசமான அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் அவசியம் சொல்லி ஆகணும். முத முதல்ல அங்கெல்லாம் கச்சேரி பண்ணும்போது இதுக்கு நம்ம செய்யற கச்சேரி கர்நாடக கச்சேரி மிருதங்கம் கட்டம் வயலினோட நம்ம பண்ற கச்சேரி தான். ஆனா நானா மனசுக்குள்ள நினைச்சுட்டேன் ஒரு இந்தோளம் மோகனம் அந்த மாதிரி ஒரு காதுக்கு
ரொம்ப எளிமையா இருக்கிற ஈஸியான ராகத்தை பாடினாதான் அவங்களுக்கு புரியும்னு நம்மளா நினைச்சுக்கிட்டது. அதனால அதே மாதிரி ராகத்தை பாடி அந்த மாதிரி ராகங்களையே பாடிட்டு வந்தேன். ஒரு கச்சேரியில தியேட்டர் டலாவில் அப்படிங்கிற ஒரு பெரிய அரங்கத்துல நடக்கிறது, ரொம்ப பிரெஸ்டீஜியஸ். 2500 பேர் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. என்னமோ அன்னைக்கு தோணித்து இல்லை, இது வந்து நம்ம நல்ல தோடி ராகம். ஏன்னா நம்ம கர்நாடக இசைன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா தோடி வந்து ஒரு சிகரம். ஆமா இல்லையா, தோடி ராகத்தை கடுமையான ராகம், இத பாடிடலாம். ஒரு ராகந்தானம் பல்லவி இதுல முழுமையா நம்ம பாடிடலாம்னு தைரியமா பாடிட்டேன். ஒரு ரசிகர் வந்தார், அவர் வந்து பிரெஞ்சு நாட்டுக்காரர், ஆனா எல்லா கச்சேரியிலயும் பாத்துட்டு இருக்கேன் அவரை. அவர் சொன்னார், அம்மா நீங்க இன்னைக்கு பாடினீங்களே ஒரு ராகம், இது வந்து அப்படியே என்னமோ பண்ணிடுச்சு எங்களை, அப்படியே எங்களை மூவ் பண்ணிடுச்சு, அப்படி அப்படி இருந்தது அப்படின்னாரு. நான் சொன்னேன், நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு. அவர் சொன்னார், நீங்க முன்ன இதை விட கொஞ்சம் லைட்டர் ராகஸா நீங்க பாடினீங்க, ஆனா இந்த ராகத்துக்கு என்னமோ ஒரு பவர் இருக்கு. நீங்க எப்ப பாடினாலும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, உங்களுடைய மூதாதையர்கள் ஒரு சங்கீத வார்ப்பை வளர்த்து விட்டு உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, அதை தான் நீங்க பிரதிபலிக்கிறீங்க. அப்படி ஒரு தைரியத்தோட நீங்க அத பழைய பழமையான விஷயங்களை நீங்க சொல்லும் போது அதனுடைய வைப்ரேஷன் எங்களுக்கு வருது, உங்க மூலமா வருதே தவிர நீங்க செய்யறதா நீங்க நினைச்சுக்கவே நினைச்சுக்காதீங்க. நீங்க இல்ல, இது உங்களுடைய குரு, உங்களுடைய மூதாதையர்களுடைய மகிமை, இது அதை நீங்க கொடுக்குறீங்க எங்களுக்கு. அந்த நினைப்போட நீங்க காரியம் செய்யுங்க, எப்போதும் அது வெற்றில தான் முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை நான் இன்ன வரையில் கட்டியா பிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இது வந்து நம்மளுடைய ஹியூமிலிட்டியும் நம்மளுக்கு கொடுக்கறது, அதே சமயத்துல ஒரு அலாதியான தைரியத்தையும் நம்மளுக்கு கொடுக்கறது. ஏன்னா எது செஞ்சாலும் நம்ம என்ன புதுசா செஞ்சு விடலையா, அவங்க செய்யறது தானே அப்படின்னு ஒரு தைரியம் வந்துருது. சோ அதுதான் காரணம் அப்படின்னு தான் கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு புரியாதுன்னு நினைச்சு எளிமையான ராகத்தை பாடினாலும் அவங்க வந்து கஷ்டமான ராகத்தை பாட சொல்லி அதை ரசிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த சங்கீதத்துக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. நிச்சயமா அதுவும் பழமைய வந்து இன்னும் மறக்கல யாருமே, அந்த நாட்டு மக்கள் கூட. அவங்களுக்கு அவங்களுடைய கிளாசிக்கல் இதுல வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம், நிறைய வகைகள் இருக்கலாம், இருந்தாலும் நம்மளோட தோடி ராகத்தை அவங்க ரசிச்சிருக்காங்கன்னா அது வந்து நம்ம நம்ம தேசத்துக்கே கிடைச்ச சிறப்பு மாறியா. நிச்சயமா கண்டிப்பா பண்பாட்டுக்கு கிடைச்ச பரிசு அவசியம். இப்படி நீங்க வந்து வெளிநாடுகள்ல வந்து நிறைய கச்சேரி பண்ணிருக்கீங்க, எல்லா மக்களுமே வந்து அங்க இருக்கிற இந்திய மக்களும் இல்லாம அந்த நாட்டு மக்களும் வந்து நம்மளுடைய இசையை வந்து விரும்பி கேக்குறாங்க. இந்த புதுமையான விஷயத்த அவங்க எப்படி வரவேற்றாங்க, நீங்க பண்ணன அந்த புதுமையான விஷயத்த பழமை இல்லாம? ஆமா, அது எப்படின்னா அதுவும் பண்ண நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்படின்னா அங்க வந்து நல்ல பெரிய வித்வான்கள்லாம் நம்ம கச்சேரிக்கு நிகழ்ச்சிக்கு வந்து கேட்கும்போது ஒரு சிலர் வந்து எங்கிட்ட நம்ம சேர்ந்து நிகழ்ச்சி பண்ணலாமே அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு நம்ம முயற்சி பண்ணின போது சிலதெல்லாம் ஒத்து வரும் போல இருந்தது. ஸோ இப்போ டொமினிக் வேலா அப்படின்னு அந்த சங்கீதத்துல பெரிய நிபுணர், அவர் ரொம்ப கியாத்தி, அவருக்கு நல்ல பேர் உண்டு அவருக்கு அந்த பிரெஞ்சு நாட்டில். அவங்களோட சேர்ந்து நான் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ பல வருஷங்களாக ரொம்ப அது வெற்றியோட எல்லா தேசங்களுக்கும் நாங்கள் அந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு வரோம். அதில் நான் ஒரு பேசுறத விட பாடி காமிச்சேன்னா உங்களுக்கு அது புரியும் என்ன இதில் புதுசாக இருக்கு அப்படின்னு. அதாவது அவங்க வந்து அவர் வந்து இந்த மிடிவல் யூரோப்பியன் மியூசிக்ங்கிறத பாடுறார். அதாவது ஒரு 12வது நூற்றாண்டுலேருந்து 16வது நூற்றாண்டு வரையில் உள்ள யூரோப்பிய இசை, இதுல அவர் நிபுணர். அப்போ அவர் வந்து இந்த ஓல்ட் லாட்டின் லாங்குவேஜ், ஓல்டு பிரெஞ்சு, ஓல்டு இட்டாலியன் அந்த மாதிரி பாஷைகள்ல தான் அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அப்போ ஒரு பாட்டை அவர் வந்து லாட்டின்ல பாடுறார். ஆவே வெர்ஜெனே Madre del Omnipotente, Ya Rabbi, Ya Madre del Ya, Ya Rabbi, Ya
அவருக்கு எதிரொலி எதிரொலி அடியடியா அவர் பாடிட்டே வருவாரு. அடியடியா நான் அதை திருப்பி எடுத்துட்டு கட்டிட்டு கட்டிட்டே வருவேன். அப்போ அது ஒரு கடைசியில அது ரெண்டும் சேரும்போது ஆஹா, இது இந்தியா சங்கம், யூரோப்பு, இது எங்க இருக்கு என்னன்னே புரியாது. அப்படி எல்லாம் ஒரு அனுபவங்கள் பிரமாதமா இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சின்ன குட்டி இது பாடி காமிச்சிருவேன். அதாவது இது வந்து அல்ஜீரியால இருந்து ஒரு பெண்மணி, அவங்களும் இந்த நிகழ்ச்சியில கெஸ்ட் ஆர்டிஸ்டா கலந்துட்டாங்க. அப்போ அவங்க பாடுற பாட்டு வந்து ஒரு அந்த ஊர் தாலாட்டு. மிருகு திலு பிஸ்மில் முதல் வேதங்களை சங்கிலியால் கேட்டு தரள முத்து மாலைகளை சரம் சரமாய் கேட்டி லாலி 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 பேரியனாம் பேரி. அப்படி சூப்பர். இது வந்து ஒரு தமிழ், அது அல்ஜீரிய மொழி, அரபிக் மொழி. அது அல்ஜீரிய தாலாட்டு கூட லாங்குவேஜ் தான் வேற மாதிரி இருக்கு. இந்த பிரெஞ்சு எதுவுமே ராகங்கள் வந்து ஒரேதா. இந்த கிராமப்புறத்துல எல்லாம் பாடுவாங்க, அதே சேம், அதே மெலடி, அதே மாதிரி. இத கேட்கும் போது நம்மளுக்கு என்ன தோன்றதுன்னா, ஒரு கட்டத்துல வந்து ஏன்னா நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு அம்மா குழந்தைய கொஞ்சும் போது இந்த ஊர்ல கொஞ்சினாலும் அரேபியால கொஞ்சினாலும் அதனுடைய துணி ஒரே மாதிரி தானே இருக்கணும். அப்பதானே அந்த குழந்தைக்கு ஒரு கம்ஃபர்ட் வரும், ஒரு அதுல ஒரு நிம்மதி கிடைக்கும், அது தூங்கும். அப்படி இருக்கும்போது அந்த நேச்சுரல் ஃபீலிங்ஸ் வந்து ஒரே மாதிரி தானே இருக்கு. டெஃபினட்டா மேம், இது கேட்கும் போது உள்ள உணர்ச்சிகளை என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு நரம்பு மண்டலத்துக்குலாம் ஒரு எழுச்சியா வந்துருச்சு. அதனாலதான் ஆடியன்ஸ் வந்து டக்குன்னு அப்படி நிமிந்து உட்கார்ந்து கேக்குறாங்களோ. இது மாதிரி அது மட்டுமின்றி நீங்க வந்து தேவாரம், திருப்புகள், 4000 திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா பாடுவீங்க கேள்விப்பட்டோம். அதெல்லாம் எப்படி கமெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க நீங்க? இதுக்கு ஒரு இப்படி பாடிதான் காமிக்கணும். காமிங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாழ்வாழ்க, இமை பொழுதும் எந்த நெஞ்சம் எந்த நெஞ்சம் நீங்காதாம் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, கிருபாநிதி
இந்த தாரணி தன்னில் சபாபதிக்கு தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமாதில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா சமானமாகுமா சமானமாகுமா. அதாவது இப்போ ஒரு திருவாஜக அடியை நம்ம பாடிட்டு பிறகு வந்த கோபாலகிருஷ்ண பாரதியார பாடும்போது அங்கேயும் ஒரு சங்கமம் சங்கமம் தான். ஏன்னா அவங்க சொல்லிருக்கிறதும் இவர் சொல்லிருக்கிறதும் ரெண்டு ஒண்ணுதான், ஒருதான் விஷயம் தான். விஷயம் ஒண்ணு, அந்த சொல்லப்பட்ட விதம் வேற. முன்னாடி நடந்த விஷயம் இது, இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம். அத ரெண்டு விஷயத்தை பாடும்போது நம்மளுக்கும் சரி கேக்குறவங்களும் சரி, என்னமோ இந்த நடுவுல இடையில இருக்கிற ஒரு காலமே ஏதோ சுருங்கி போன மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. வரும்போது நம்மள அறியாம ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு இது சந்தோஷம் இல்லையா. அதே மாதிரி இப்ப ஆழ்வார்கள் பாடியிருக்கார்கள், வண்டி நம் ஊரலும் சோலை மயிலே நம்மாலும் சோலை கொண்டல் மீதனமோ சோலை குயிலினோ கோலை எண்டர்கோன் அமரும் சோலை அணித்திரு வரங்கோ எல்லர்கோன் அப்படின்னு பாடிண்டே வரும்போது கடைசி அடியில ஊரிலேன் காணியில் உறவு மற்றொருவரில் பாரில் நின் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர்களை கண்ணம்மா அரங்கம்மா நகருளானே வண்டி நம்முரலோ சோலை பிரமாதம் அப்படி. அதனால அவர் அந்த ஸ்ரீரங்கத்தை அவ்வளவு அழகா பாடி. சோ எல்லாராலும் சொல்லப்பட்ட விஷயம் வந்து பரம்பொருள் ஒண்ணு, அவ்வளவுதான். விதங்கள் வேற, ஒவ்வொரு நூற்றாண்டு காலத்திலையும் வாழ்ந்த அந்த கவிகள் வந்து அவங்க அவங்க பாணியில வந்து இத சொல்லிட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த கர்நாடக இசை மற்ற விஷயங்கள் எல்லாம் விட இந்த காவடி சிந்து, அந்த காவடி சிந்துனாலே வந்து எல்லாருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அது தமிழ் மொழி புரிஞ்சது எல்லாமே மக்களை ஈஸியா சென்றடையக்கூடிய ஒரு திறமை வந்து அந்த காவடி சிந்துக்கு இருக்கு. நீங்கள் உங்களுடைய கச்சேரிகள்ல காவடி சிந்து பாடுவீங்களா? நிறைய பாடுறேன், ரொம்ப எனக்கும் ரொம்ப இஷ்டம், ஜன ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்ப ரொம்பவே பிரபலமான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காவடி சிந்து பாடுறேன். பேரை வழி போக்கர் சொன்னாலும் வழி கணவன் பேரை வழி போக்கர் சொன்னாலும் உள்ளம் குழையூதடி கிளியே உணுமுருகுதடி கிளியே உணுமுருகுதடி உள்ளம் குழையூ தடி கிளியே ஊனுமுருகுதடி கிளியே ஊனுமுருகுதடி
மாடு பனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடி செம்பொன் போனால் என்ன கீழேயே குறுநகை போது மடி முருகன் குறுநகை போது மடி பிரமாதமா இருக்கு காவடி சிந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று இந்த காவடி இது நாட்டுப்பாடலினுடைய ஒரு வார்ப்பு அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு ரா டவுன் டு எர்த் ஃபீலிங் வந்து அதை டச் பண்ணிடும் அது மட்டுமல்ல இது புரியக்கூடிய ராகம் எல்லாமே இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சாதாரண மக்கள் கேட்டா கூட திருப்பி அவங்க பாடி பார்ப்பாங்க ஆமா பாடிடுவாங்க 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 அப்படிப்பட்ட ஒரு ஒரு எளிமையான விஷயம் எளிமையான விஷயம் நீங்க வந்து நிறைய இந்த மாதிரி புதுமையான புது புது விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கீங்களா இன்னும் வந்து இதுல என்ன புதுமையா பண்ணணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க நிறைய விஷயங்கள் வந்து வெளியில எடுத்துட்டு வந்துட்டீங்க ஆமா பழமை அப்படிங்கறத மாத்தி அதை புதுமையோட புகுத்தி மக்களுக்கு சென்று அடையறதுக்கு வந்து பெரிய பாலமா இருந்திருக்கீங்க நீங்க இன்னும் இதுல என்ன மாதிரி புது விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பீங்க நீங்க அன்றாடம் நம்ம வந்து புது விஷயங்களை தேடி எப்போதும் ஒரு தேடல் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு அதுல வந்து நம்ம அது போய்கிட்டே தான் இருக்கும் அந்த ஜேர்னி நம்மளுக்கு தினம் தினம் புதுசா ஏதாவது ஒண்ணு கிடைச்சிட்டே தான் இருக்கு ஒரு ராகந்தானம் பல்லவிகள்ல கூட நிறைய இந்த மாதிரி கன்செப்ட் இப்போ ஊத்துக்காடு வெங்கடகவியனுடைய கன்செப்டை தானே நம்ம ரசிக்கிறோம் அந்த மாதிரி நம்மளும் ராகந்தானம் பல்லவி பாடும்போது அது கன்செப்டோட நம்ம பாடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அதுவும் பல பல்லவிகள் வந்து ரொம்ப ஜனங்களுக்கு பிடித்தமா போய் அதாவது எவ்வளவு அவங்க ஆசையோட இந்த அபங்கம் பாடுன்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்களோ அல்லது ஒரு தில்லா நா பாடுன்னு கேக்குறாங்களோ அந்த மாதிரி ராகம் தானம் பல்லவிகளை கூட நீங்க இந்த அஷ்டலட்சுமி ராகம் தானம் பல்லவி பாடினீங்களே ஒரு மும்மூர்த்திகளை பற்றி ராகம் தானம் பல்லவி பாடினீங்களே அதை பாடுங்கன்னு ரிக்வஸ்ட் ஏ ஹால்லயே ஆடிட்டோரியம்லயே பண்றாங்க அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா ராகம் தானம் பல்லவிங்கிறது ஒரு சீரியஸான விஷயம் அது வந்து கச்சேரி நடுவுல நம்ம பாடக்கூடிய ஒரு பாண்டித்யமான விஷயம் அதுக்கு ரிக்வஸ்ட் வருது அப்படிங்கும் போது அது நிச்சயமா வந்து அது ஒரு ஏதோ ஒரு இடத்துல அவங்கள தொட்டிருக்குன்னு தானே அர்த்தம் அதனால அந்த மாதிரி புது புது ராகம் தானம் பல்லவிகளை கம்போஸ் பண்றதுல நான் ரொம்ப ஆர்வம் காமிக்கிறேன் இப்ப நீங்களே வந்து கீர்த்தனைகள் எழுதுவீங்களா எழுத முடியுமா இதுவரையில் நான் எழுதினதில்ல ஏன்னா இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது தன்னால வந்து உள்ளுக்குள்ள உங்களுக்கு தோணணும் தோணும் போது அது வரும் அது எப்ப தோணும் எப்ப வரும்னு சொல்ல முடியாது இதுவரையில் நான் வந்து நானா பாட்டு எழுதினது கிடையாது எழுதல முயற்சி நீங்க வந்து செய்யல நினைச்சீங்கன்னா அது முடிச்சிடலாம் இது முயற்சி பண்ணி அதாவது நம்மளுடைய தானா வரணும் வரும் அது ஒரு காலகட்டத்துல வரும் சரி நீங்க வந்து வீட்டுல வந்து இப்ப சமையல் பண்றீங்க வீட்டுல வந்து சின்ன சின்ன வேலைகள் பண்றீங்க அப்ப நீங்க மட்டும் தனியா உங்களுக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னு எதையாவது ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல அதை பாடுங்க அடிக்கடி நான் பாடிப்பேன் எனக்கு பிடிக்கும் அந்த பாட்டு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்கல்ல எனக்கு சுப்பிரமணிய பாரதியாரோட காக்கை சிறகிலே நந்தலாலா அந்த பாடல் வந்து ரொம்ப நான் பிடிச்சு பாடக்கூடிய ஒரு பாடல் சோ பாரதியார் பாடல்களும் நீங்க வந்து நிறைய எடுத்து பாடிருக்கீங்க நிறைய அவருடையது இந்த சுட்டும் விழிச்சுடர் தான் அதெல்லாம் ரொம்பவே அழகான பாடல்கள் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா இந்த காக்கை சிறகிலே நந்தலாலா அதுலயும் அதனுடைய ஒரு எளிமையான ஒரு அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை நான் அடிக்கடி பாடுவேன் காக்கை சிறகு பாடுவேன் காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோ
தோன்றுதையே நந்தலாலா கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசை குதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறகே நிறே சூப்பர், ரொம்ப அருமையா பாடுனீங்க மேடம். எங்களுடைய நேயர்களுக்காக நிறைய புதுமையான விஷயங்கள் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு ஒவ்வொன்னையும் மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். எதையுமே விடாம வித்தியாசப்படுத்தி எங்களை பாடி எங்களுடைய நேயர்களை ரொம்ப பரவசப்படுத்திட்டீங்க. உங்களுக்கு எங்களுடைய நன்றி, மனவார வாழ்த்துக்கள் மேடம். வணக்கம். என்னை இங்கு அழைத்ததற்கு ராஜ்தேவினருக்கு என்னுடைய வணக்கங்கள், நன்றி.